அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைக்கி கள்ளக்காதல் நல்ல காதல் இந்த மாதிரி வந்து நிறைய போயிட்டுருக்கு. ஏன்னா டிவியில் எதை எடுத்தாலும், சோசியல் மீடியாஸில் பார்த்தாலும், எதை எடுத்தாலும் இதுதான் போய்கிட்டுருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம்? காமம் தலைவிரிச்சு ஆடுறதுனால தான் டைவர்ஸ், கொலை, கொள்ளை, தற்கொலை, இதெல்லாம் இதனால தான் நடக்குது. ஏன் விழிப்புணர்வு இல்லை? ஏன் விழிப்புணர்வு இல்லை? பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன் அக்கம் பக்கத்தில் பேசிக்கிறாங்கல்ல, ஏய் அவன் அவனோட ஓடி போயிட்டாடி, அவளுக்கு என்ன திமிரு, என்ன இது, இதுதான் பேசுகிறாங்க. ஏன் ஓடி போனான், எதுக்காக ஓடி போனான், என்ன காரணம், நமக்குள்ளே என்ன நடக்குது, நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்றதை நம்ம யோசிச்சுருக்குறோமா? யோசிக்கல. அவங்களுக்கு நடக்கிறது தான் நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கும். அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசப்படுறோம், பார்க்குறோம், பழகிறோம், எதையுமே நமக்கு வந்து அன்றைக்கி அன்றைக்கி அந்த எண்ண ஓட்டங்களால் எல்லாத்தையும் மறந்துடுறோம் நம்ம. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம்? ஏன் குன்றத்தூரில் வந்து ஒரு பிரியாணி கடைக்காரரை வச்சுக்கிட்டு இருந்தோம், அந்த அம்மா வந்து குழந்தையே சாவடிச்சிட்டாங்க, அது பெரிய இதாகி அந்த அம்மாவும் தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து ஜெயிலுக்கு போகிறது, கோர்ட்டுக்கு போகிறது, வழக்காடுறது, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த காமன்றது வந்து ஒரு அன்பு தான். இந்த அன்பு என்னன்றதுன்னா, அவர் தேவைக்கேற்ப, அதாவது அன்பு காட்டுவாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க, அவங்களுக்கு தேவையானதை அவங்க செய்வாங்க, உதவி பண்ணுவாங்க. இது என்னன்னா, அது காதலாக மாறிட்டு அவங்களே இழந்துடுறாங்க. அதாவது அந்த அன்புக்கு அடிமையாகி காமத்தில் போய் முடிஞ்சிருது. அது இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழி அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம எப்பவுமே வந்துட்டு ஒரு ஒரு தடவை யோசிக்கணும். இப்போ பாருங்கள், சோசியல் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா எப்போ எடுத்தாலும் வந்து சொட்டு நீலாண்டோ இந்த மாதிரி நிறைய விளம்பரங்கள் தான் நிறைய வந்துட்டுருக்கு. ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதா? தெரியும். ஏன்னா அப்போக்கப்போ மறந்துடுறோம் நம்ம. புது புது ப்ராடக்ட் வந்துடும் சொல்லிட்டு தான் பழைய ப்ராடக்டே நம்மளுக்கு சொல்லி 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 ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான். ஏன்னா நம்ம என்ன ஓட்டங்கள் ஒரு இடத்துல இருக்காதுன்றது அவன் புரிஞ்சு வச்சுருக்கிறான். அது மாதிரி நண்பர்களே, எதனால் நம்ம வந்து இந்த காம வெறியில் வந்து உள்ளே விழுந்துடுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு உள்ளே விழுந்துடுறோன்றத சொல்கிறேன். நான் நமக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு கிடையாது, அதனால தான் நம்ம வந்து இந்த காம வெறியில் போய் விழுந்துடுறோம். நமக்குள்ளே என்ன விழிப்புணர்வு, எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணுன்றது தான் நான் சொல்கிறேன். இப்போது அடுத்தவங்களுக்கு நடந்தது, நமக்கு நம்ம சுற்றி எதுனா அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கா, அப்போ நம்ம யோசிக்கணும். நம்மளை வந்து அவர் பேசுகிறாரு, அவர் பழகிறாரு, அந்த அம்மா பேசுது, அந்த அம்மா பழகுது, இது மாதிரி பண்ணுறாங்க, இது கரெக்டாக, இது வியூ அந்த அது மாதிரி நம்ம மனசை நம்ம வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கணும். நம்ம அவங்களுக்கு நடந்துருக்கிறது ஆல்ரெடி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்கள நினச்சி நம்ம வந்து டெய்லி நம்ம மனசுக்குள்ளே நம்ம விளம்பரம் நம்ம படுத்திக்கணும். போன தடவை அந்த பொம்பளை வந்து பிரியாணி கடைக்காரன் வந்து ஏமாற்றி அந்த அம்மா செத்து போயிட்டாங்க, அந்த மாதிரி வந்து அந்த குழந்தையே சாவடிச்சிட்டா, இது நம்மளுக்கு நேர்ந்துடக்கூடாதோ அப்படின்ட்டு, அதுதான் விழிப்புணர்வுன்னு நான் சொல்ல வரேன். இந்த விழிப்புணர்வை நம்ம மனசுக்குள்ளே நம்ம அப்பைக்கப்பு, அதாவது ஒரு நாளைக்கு எப்படியாச்சும் ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தப்பு நடக்கிறதுக்கு, நம்ம தப்பு நடக்கிறதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நண்பர்களே. நமக்குள்ளே அதாவது மற்றவங்கள குறை சொல்கிறோம், அந்த குறை சொல்கிறத விட்டுட்டு குறை சொல்லுங்கள், அதாவது குறை சொல்லுங்கள், வேணாம் சொல்லலை, ஆனால் குறை சொல்கிறதுக்கு நம்ம தகுதியானவங்களான்னு பார்த்துக்கணும். நம்ம சுற்றி என்ன நடக்குது, நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு இது மாதிரி நேர்ந்துடுமோ அப்படின்ற பயம் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து அடுத்தவங்களுக்கு நடக்கிறத வந்து நமக்கு நடக்காமல் நம்ம அதுலேருந்து நம்ம மீண்டு வெளியே வரலான்றது தான் என்னுடைய கருத்து. புரியுதுங்களா? உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் தெரியப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.